அலாமலை வரமத்துல்லாஹ் வரகார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நோன்பினுடைய நீயத் தொடர்பான ஒரு தெளிவை இந்த சந்தர்ப்பத்தில் வழங்குவது பொருத்தமானதாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன் பொதுவாக எல்லா இபாதத்துகளுக்கும் நீயத் என்பது ஒரு நிபந்தனையாகும் ஷரத்தாகும் அல்லாஹு அல் குரானிலே சூரத்துல் பையீனாவிலே சொல்லும் போது இஹ்லாசோடு அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று அவர்கள் ஏவப்பட்டுள்ளார்கள் என்பதை வலியுறுத்துகிறார் நபியல் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமல்லு செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே அமையும் என்று இந்த இரண்டு ஆதாரங்களையும் பிரதானமான ஆதாரங்களாக முன்வைத்து எல்லா இமாம்களுமே அனைத்து வணக்கங்களுக்கும் நீயத் ஷரத்து என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நோன்பிற்கும் நீயத் ஷர்த்தாகும் நோன்பினுடைய நீயத்தை பொறுத்தவரையில் எப்போது அந்த நீயத் வைக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் ஒவ்வொரு இரவும் அந்த நீயத் வைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு ஹதீசை நாம் காணலாம் ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மல்லம் யுபயித்தி சுயாம் ஃபலா சுயாம் அலஹு யார் நோன்புக்காக வேண்டி இரவில் நீயத்து வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பு இல்லை என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் நீயத்து வைத்துக் கொள்வது இந்த ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு வழிகாட்டப்பட்ட அம்சமாகும் ஆனால் ஒரு மசாலா வருகிறது ரமலான் ஆரம்பத்தில் ஒரு நீயத்து வைத்து கொண்டால் ஒட்டுமொத்த ரமலானுக்கும் அது போதுமானதா அல்லது ஒவ்வொரு இரவும் கண்டிப்பாக நீயத்து வைக்க வேண்டுமா என்கிற ஒரு மசாலா இமாம்களிடத்திலே காணப்படுகிறது இதிலே பெரும்பாலான அறிஞர்கள் ஒவ்வொரு இரவும் நியத்து வைக்க வேண்டும் என்பதை சொல்கிறார்கள் சில அறிஞர்கள் முதலில் நியத்து வைத்துக் கொண்டால் போதுமானது என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் எது எவ்வாறு இருந்தாலும் நிச்சயமாக ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலுமே ஒரு முஸ்லிம் தூங்கச் செல்லுகிற போது நிச்சயமாக நான் சஹருக்கு எழுந்திருக்க வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் என்ற அந்த நீயத்தோடு தான் அவர் தூங்குகிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது சில பள்ளிகளிலே தராவி தொழுகை முடிந்ததும் இமாம்கள் நீயத்தை சொல்லிக் கொடுப்பார்கள் நவை தூ சௌமகதீன் இ இரத் ரமுல்லான ஹாதிஹி சனதி லில்லாஹி அலா என்று அதை தமிழ் மொழியிலும் கற்றுக் கொடுப்பார்கள் இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் ஃபரதான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நீயத்தை செய்கிறேன் என்று உண்மையிலே இப்படி ஒரு நடைமுறை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களாலோ சஹாபாக்களாலோ இமாம்களாலோ காட்டி தரப்படாத ஒரு நடைமுறையாகும் நீயத் என்பதை வாயால் சொல்லுவது விதத்தாகும் எனவே நவாய்த்து சௌமகதீன் என்று சொல்லுவது மார்க்கத்தில் உள்ளதும் கிடையாது தராவே தொழுகைக்கு பிறகு அந்த நீயத்தை நினைவுபடுத்துவதும் மார்க்கத்தில் உள்ளதல்ல என்பதை நம்ம புரிந்து கொண்டு ஒவ்வொரு இரவிலும் நீயத்து வைப்பது சுண்ணா என்பதில் மாற்றி கருத்தில்லை என்ற அடிப்படையில் ஒவ்வொரு இரவிலும் நியத்து வைத்துக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா நம்முடைய நோன்புகளை கபூல் செய்வானாக வசலாம் அலைக்கும்